உத்தரகாண்டில் கடந்த 10 நாட்களாக சுரங்கத்தில் சிக்கியுள்ள 41 தொழிலாளர்கள் மீட்பு குழுவினருடன் வாக்கிடாக்கி மூலம் பேசும் வீடியோ வெளியாகியுள்ளது. உத்தரகாண்டில் சார்தாம் நெடுஞ்சாலை திட்டத்தின் ஒரு பகுதியாக சில்க்யாரா பர்கோட் இடையே 4.5 கிலோமீட்டர் தொலைவுக்கு சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டு வருகிறது. அங்கு கடந்த 12ஆம் தேதி அதிகாலை மண் சரிவு ஏற்பட்டு 41 தொழிலாளர்கள் சுரங்கப்பாதையின் நடுவில் சிக்கியுள்ளனர். அவர்களை மீட்க 8 அரசு துறைகளை சேர்ந்த நிபுணர்கள் இரவு பகலாக முயற்சி செய்து வருகின்றனர். சுரங்கத்தில் சிக்கியுள்ள தொழிலாளர்களுக்கு நேற்று வரை 2 அங்குள்ள குழாய் மூலமாக உலர்பழங்கள், பருப்பு வகைகள், தண்ணீர் உள்ளிட்டவை அனுப்பப்பட்டன. இந்நிலையில் 6 அங்குள்ள குழாய் வெற்றிகரமாக பதிக்கப்பட்டு தொழிலாளர்களுக்கு உணவு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் குழாய் மூலம் எண்டோஸ்கோபி கேமராவை செலுத்தி அங்குள்ள தொழிலாளர்களுடன் மீட்பு குழுவினர் தொடர்பை ஏற்படுத்தியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து உள்ளே சிக்கியுள்ள தொழிலாளர்களுடன் மீட்பு குழுவை சேர்ந்தவர்கள் பேசியுள்ளனர். இது தொடர்பான வீடியோ தற்போது வெளியாகியுள்ளது.